தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த வரும் 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு 12ஆம் வகுப்பு தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாகவும் தமிழக அரசு அறிவிப்பு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் உரங்களுக்கு கடும் தட்டுப்பாடு போதிய இருப்பு வைக்க அரசும் வேளாண் துறை அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் போதுமான தடுப்பூசி மருந்துகள் இருப்பில் உள்ளன பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவிப்பு வெளி மாநிலங்களிலிருந்து வருபவர்களுக்கு முன்பதிவு கட்டாயம் கேரள அரசு அறிவிப்பு கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக தயார் நிலையில் 4002 ரயில் பெட்டிகள் இந்திய ரயில்வே துறை அறிவிப்பு தமிழகத்தின் பல மாவட்டங்களில் 2 நாட்களுக்கு வெப்பநிலை கடுமையாக உயரும் சென்னை வானிலை மையம் அறிவிப்பு கடந்த நிதியாண்டில் இந்திய மருந்து நிறுவனங்களின் ஏற்றுமதி 18% அளவுக்கு அதிகரித்து 1.83 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது முழு ஊரடங்கை அமல்படுத்த வேண்டாம் என இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பான ஃபிக்கி அனைத்து மாநில அரசுகளுக்கும் கடிதம் எழுதியுள்ளது நாட்டின் மிகப்பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள் நிதியாண்டில் 65% அளவுக்கு வருவாய் இழப்பை எதிர்கொள்ளும் என தர நிர்ணய நிறுவனமான இக்ரா ஆய்வு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக 4002 ரயில் பெட்டிகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது வாட்ஸ்அப் செயலியின் சில மென்பொருட்கள் வாயிலாக பயனாளிகளின் தகவல்கள் திருடப்பட அதிக வாய்ப்புள்ளதாக சைபர் பாதுகாப்பு அமைப்பான செர்டின் தெரிவித்துள்ளது இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டு வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளதை வரவேற்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது இங்கிலாந்து ராணி 2ஆம் எலிசபெத்தின் கணவரும் இங்கிலாந்து இளவரசருமான பிலிப் ஊடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது அரச குடும்பத்தினர் கண்ணீர் மல்க விடை கொடுத்தனர் ஜப்பான் பிரதமர் யோஷிஹிடே சுகா அமெரிக்காவில் வெள்ளை மாளிகைக்கு வருகை தந்து அதிபர் ஜோ பைடனுடன் இரு நாட்டு உறவு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தினார் கியூபா கம்யூனிஸ்ட் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக ராவல் காஸ்ட்ரோ 89 அறிவித்துள்ளதை அடுத்து 60 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக காஸ்ட்ரோ குடும்பம் சாராத ஒருவர் தலைவராகும் சூழல் உருவாகியுள்ளது மியான்மரின் திங்கியன் புத்தாண்டை ஒட்டி 23000-க்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு ராணுவம் பொது மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்துள்ளது தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி முதல் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் கடந்த 2 வாரங்களாக கொரோனாவின் தாக்கம் அதிகரித்து வருகிறது நாளுக்கு நாள் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் சூழலில் அதனை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது அதன்படி வரும் 20ஆம் தேதி முதல் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மேற்கூறிய காலகட்டத்தில் வெள்ளி மாநிலம் மற்றும் மாவட்டங்களுக்கு இடையிலான பொது மற்றும் தனியார் போக்குவரத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டு உள்ளது பெட்ரோல் டீசல் பங்குகள் செயல்பட எவ்வித தடை இல்லை என்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கு அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் +2 மாணவர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை மூலம் நடத்தப்படும் பொதுத் தேர்வு தள்ளி வைக்கப்படுவதாகவும் அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக தேர்வுகள் இணைய வழியாக நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது
புதுக்கோட்டையில் சம்பா சாகுபடியில் கடும் பாதிப்பை சந்தித்த மாவட்ட விவசாயிகள் கோடை சாகுபடி செய்தாவது ஏற்கனவே தாங்கள் வாங்கிய கடனை கட்டிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு நெடுவாசல், கரம்பக்குடி, தூவர், கருக்காக்குறிச்சி, புதுப்பட்டு உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 25,000 ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் கோடை சாகுபடியில் கடந்த மாதம் முதல் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 1 முதல் உரங்களின் விலை மூட்டைக்கு 300 ரூபாய் முதல் 600 ரூபாய் வரை உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் நெல் பயிர்களுக்கு தேவையான அடி உரம் கூட இட முடியாத சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தற்போது தனியார் கடைகளில் மட்டுமே உரங்கள் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதாகவும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தற்போது 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதால் ஒருபுறம் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதோடு மறுபுறம் உரங்களின் விலை உயர்வும் தங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி உள்ளதாக தெரிவிக்கும் விவசாயிகள் அரசு விரைவாக தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஏபி, காம்ப்ளெக்ஸ், பொட்டாஸ் போன்ற உரங்கள் நெல்லுக்கு மற்ற பயிர்களுக்கு உணவினத்தை கொடுக்கக்கூடிய முக்கியமான உரங்கள். அந்த உரங்கள் எல்லாம் ஒரு மூட்டைக்கு 500 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை ஏற்றிருக்காங்க. அந்த ஏற்றினதுனால நாங்கள் இனிமே அந்த இன்புட்ஸ் என்று சொல்லக்கூடிய இடுபொருள்கள், ரசாயன உரங்களை, பூச்சிக்கொல்லி மருந்துகளை நாங்கள் இனிமேல் பெற முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். எங்கள் பகுதியில் இப்போ மும்முனை மின்சாரம் வந்து 24 மணி நேரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க முன்னால். இப்போ அதுபோல் இல்லை, குறிப்பிட்ட சில நேரம் வந்து ஷார்ட் சப்ளையாகவும் இருக்குது. அந்த மும்முனை மின்சாரம் கொடுக்காமே இருக்கிறாங்க. டூ பேஸ் தான் வருது சில நேரத்தில். அதனால் எங்களுக்கு விவசாயம் செய்கிறதுக்கு பெரிய பாதிப்பாக இருக்குது. புதுச்சேரியில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் ரெம்டெசிவிர் மருந்துகள் உட்பட அனைத்து உயிர்காக்கும் மருந்துகளும் போதுமான வகையில் கையிருப்பு உள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கொரோனா நோய் தொற்று அதிகரித்து வரும் நிலையில் கொரோனா பரிசோதனை மற்றும் தடுப்பூசி முகாமை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி மருத்துவமனைகளில் ரெம்டெசிவிர் மருந்துகள் போதுமான வகையில் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டார். கொரோனா நோய் பரவல் அதிகரித்து வருவதை அடுத்து கேரளாவுக்கு வரும் வெளி மாநிலத்தவருக்கு முன்பதிவு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பரவல் அதிகரிப்பின் விளைவாக தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் கட்டுப்பாடுகளும் கடுமையாக்கப்பட்டுள்ளது. தொற்று பரவலை கண்டறிவதில் நாளொன்றுக்கு 100,000 மேற்பட்டோரிடம் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து கேரளா வருபவர்கள் COVID-19 jakrata.kerala.nic.in என்ற இணையதளத்தில் முன்பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திருமணங்கள், ஹவுஸ் வார்மிங் மற்றும் பிற பொது நிகழ்ச்சிகள் நடத்துவதற்காக COVID-19 ஜாக்ரதா கேரளா போர்ட்டலில் முன்கூட்டியே பதிவு செய்ய தலைமை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கிடையே கேரளாவுக்கு 50,000 தடுப்பூசிகள் உடனடியாக வேண்டும் என மத்திய அரசிடம் கோரப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனாவின் கொடூரம் சமீப காலமாக குறைந்து வந்தது. இந்தியாவில் கடந்த சில வாரங்களாக புதிதாக கொரோனா தொற்றுக்கு ஆளாவோரின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வருகிறது. உலக அளவில் கொரோனாவால் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட 2வது நாடாக இந்தியா உள்ளது. இந்நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிய உச்சமாக 261,500 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து பெரும்பாலான மாநிலங்களில் மருத்துவமனைகளில் படுக்கைக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா நோயாளிகளின் சிகிச்சைக்காக 4,002 ரயில் பெட்டிகள் தயார் நிலையில் உள்ளதாக இந்திய ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. 16 மண்டலங்களில் இந்த பெட்டிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் மாநில அரசுகளின் கோரிக்கைக்கு ஏற்ப பெட்டிகள் வழங்கப்படும் எனவும் ரயில்வே தெரிவித்துள்ளது. இந்த ரயில் பெட்டிகளால் சந்தேகப்படும் கொரோனா நோயாளிகள் மற்றும் உறுதி செய்யப்பட்ட நோயாளிகளை தனிமைப்படுத்தி வைக்கும் வசதிகள் அதிகரிக்கும் என்றும் இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் பெரும்பாலான மாவட்டங்களில் 20ஆம் தேதியிலிருந்து 2 நாட்களுக்கு வெப்பநிலை கடுமையாக உயர வாய்ப்புள்ளதாகவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர் மற்றும் சுற்றுவட்டார மாவட்டங்கள், தருமபுரி மற்றும் அதன் சுற்றுப்புற மாவட்டங்கள், திருவண்ணாமலை முதல் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியிலும் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயரும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யலாம் எனவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில்
யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்வது விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. வேப்பனப்பள்ளி தமிழகத்தின் மூன்று மாநில எல்லைகள் கொண்ட ஒரு சங்கமான வனப்பகுதியை கொண்டது. யானைகள் அவ்வப்போது இரவு தமிழகம் மற்றும் கர்நாடகா ஆந்திர மாநிலங்களில் உள்ள கிராமங்களில் புகுந்து விளை நிலங்களில் புகுந்து அட்டகாசம் செய்து வருவது வழக்கமாக கொண்டுள்ளது. இந்த யானைகளை துரத்த தமிழக ஆந்திர மற்றும் கர்நாடக மாநில வனத்துறையினர் பெரும் பாடுபட்டு வருகின்றனர். தமிழகத்திலிருந்து ஆந்திர வனப்பகுதிக்கு விரட்டுவதும் ஆந்திர வனத்துறையினர் கர்நாடக வனப்பகுதிக்கு துரத்துவதும் அவர்கள் மீண்டும் தமிழக வனப்பகுதிக்கு விரட்டி விடுவதும் என சுற்றி சுற்றி யானைகள் வலம் வருகின்றன. இதனிடையே அவ்வப்போது ஊருக்குள் புகுந்தும் விவசாய நிலங்களில் வாழை, பப்பாளி, தேங்காய், நெல், ராகி என பயிர்களை சேதப்படுத்தியும் வருகிறது. இதனால் இப்பகுதி கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் கவலையுடன் பெரும் பயத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். யானைகளை விரட்ட வனத்துறையினரிடம் போதுமான ஊழியர்கள் இல்லாததால் யானைகள் துரத்தும் பணியில் தொய்வு ஏற்படுகிறது. இதனால் போதுமான ஊழியர்களை நியமித்து யானைகளை விரட்டும் பணியை துரிதப்படுத்தி பொதுமக்களையும் விவசாயத்தையும் காப்பாற்றுமாறு கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மூக்கண்டப்பள்ளி எம்எம் நகர் பகுதியில் அரபு நாட்டில் உள்ள ஒரு கிரானைட் தொழிற்சாலையில் மாதையன் என்பவர் மேலாளராக பணிபுரிந்து வந்துள்ளார். கடந்த 2019 ஆண்டு இந்தியா திரும்பிய மாதையன் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரும் அவரது மனைவியும் கடந்த இரு தினங்களுக்கு முன்பு சொந்த ஊரான தருமபுரி மாவட்டம் காரியமங்கலத்திற்கு சென்றுள்ளனர். இதை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் இரவு அவர் வசிக்கும் வீட்டின் முதல் தளத்தில் உள்ள ஜன்னலை உடைத்து உள்ளே சென்று வீட்டிலிருந்த சுமார் 700 சவரன் தங்க நகைகள் மற்றும் 40 கிலோ வெள்ளிப் பொருட்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். அதிகாலை பணிக்கு வந்த பெண் இதை பார்த்து தனது முதலாளிக்கு தகவல் கொடுத்துள்ளார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கேரள மாநிலத்தில் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை அங்கு தீவிரமாக பரவி வருகிறது. நாளொன்றுக்கு 7,000-8,000 என்று இருந்த பாதிப்பு ஒரே நாளில் 14,000 என்ற அளவை தொட்டுள்ளது. இதற்கிடையில் அம்மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசிகள் போடப்பட்டு வந்த நிலையில் அங்கு தடுப்பூசிகள் பற்றாக்குறை ஏற்பட்டதாக கூறப்பட்டது. இதனால் தடுப்பூசி போட சென்றோர் தடுப்பூசிகள் இல்லாமல் திரும்பி வந்த நிலையும் ஏற்பட்டது. இதுகுறித்த அறிக்கை மத்திய அரசுக்கு கவனத்திற்கு வந்ததை அடுத்து முதல்கட்டமாக உடனடியாக 2,00,000 டோஸ் தடுப்பூசிகளை மத்திய அரசு கேரளாவுக்கு அனுப்பியுள்ளது. மேலும் அடுத்தடுத்த கட்டங்களில் கேரளாவிற்கு தடுப்பூசிகளை அனுப்பும் பணிகளும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. இதனையடுத்து கேரளாவில் தடுப்பூசி போடும் பணிகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் திட்டம் மற்றும் கரையோர மக்களின் குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1,200 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தமிழகம் முழுவதும் பரவலாக கடந்த சில தினங்களாக மழை பெய்து வந்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்தது. அத்தோடு குடிநீர் தேவையும் குறைந்ததை அடுத்து மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டு வந்த வினாடிக்கு 1,200 கனஅடி தண்ணீரை 1,000 கனஅடியாக குறைத்து வெளியேற்றப்பட்டு வருகிறது. மீண்டும் மழை குறைந்து வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும் பட்சத்தில் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் என பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காக்கா இல்லாத நாடா தெரிஞ்சுன்னு அதை கேட்டீங்கன்னா தெரியல. அது புக்கில் நீ படிச்சிருக்க மறந்து போச்சுங்க. ஆஸ்திரேலியாவோ ஏதோ கேள்விப்பட்டேன். தென் ஆப்பிரிக்காவோ ஏதோ நாடு படிச்சிருக்கேன் சரி, ஞாபகம் ஆனால் படிச்சிருக்க மறந்து போச்சு. ஆஸ்திரேலியா மாறுவேன்னு நினைக்கிறேன். காக்கா இல்லாத நாடா ஆஸ்திரேலியா. எந்த நாடா சொல்றது, எல்லா நாட்டிலையும் தான் காக்கா இருக்குது. அதெல்லாம் தெரியாது. சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதெல்லாம் ஏதோ ஒரு படத்தில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமா. கேரளா நார்வேவா சென்னையா. உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் விழாக்களின் முக்கிய விழாவான சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் இரண்டாம் நாளான இன்று சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் பூத வாகனத்திலும் மீனாட்சியம்மன் அன்ன வாகனத்திலும் ஆடி வீதிகளில் பவனி வந்தனர்.
திருவீதி உலா நிகழ்வுக்காக சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ பூஜைகள் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டம் குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளான பர்லியார், மரப்பாலம், புதுக்காடு, பழங்குடியினர் கிராமம் போன்ற பகுதிகளில் அரசு மற்றும் தனியாருக்கு சொந்தமான தோட்டங்களில் ஏராளமான பலா மரங்கள் உள்ளன. தற்போது பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் குன்னூர் மேட்டுப்பாளையம் மலைப்பகுதியில் குட்டியுடன் யானைகள் முகாமிட துவங்கியுள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ளதால் அதிகப்படியான வாகனங்கள் இந்த சாலையில் பயணிக்கும் என்பதால் குறிப்பாக இரவு நேரத்தில் இந்த சாலையில் பயணிக்கும் போது மிகவும் கவனமுடன் வாகனங்களை இயக்க வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் முகக்கவசம் அணிந்து வரும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி காவல்துறையினர் உற்சாகப்படுத்தினர். கொரோனா தொற்று பரவலை தடுக்க அரசு பல்வேறு விதிமுறைகளை பின்பற்றி வரும் நிலையில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு அபராதமும் விதிக்கிறது. இந்நிலையில் தேனி மாவட்டம் கம்பம் தெற்கு காவல் நிலைய போலீசாரால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மாஸ்க் அணிவதன் அவசியத்தை வலியுறுத்தியதுடன் மாஸ்க் அணிந்து செல்பவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகப்படுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் வைணவ மகான் ராமானுஜரின் அவதார தலமான ஆதிகேசவ பெருமாள் கோவில் உள்ளது. ராமானுஜரின் அவதார உற்சவ விழாவில் கொரோனா காரணமாக பக்தர்கள் கூட்டத்தை தவிர்க்க கோவில் நிர்வாகம் சார்பில் இன்று நடந்த சாத்துமுறை விழாவை யூடியூப் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்நிலையில் திருவிழாவின் மிகவும் விசேஷமான ராமானுஜர் அவதரித்த நாளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். இதையடுத்து பொதுமக்கள் யாரும் பார்க்காதவாறு திரை அமைத்து கோவில் பட்டர்கள் திவ்ய பிரபந்தம் பாடத் தொடங்கினர். இதனால் பொதுமக்களுக்கும் கோவில் நிர்வாகத்தினருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதையடுத்து ராமானுஜரை தரிசிக்க தடையாக இருந்த திரைச்சிலை அகற்றப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உலகங்காத்தான் கிராமத்தில் தொன்மை வாய்ந்த முத்து மாரியம்மன் மற்றும் கூத்தாண்டவர் திருக்கோவிலில் கடந்த 15 மாதங்களுக்கு முன்பாக அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவில் புனரமைப்பு செய்யப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து ஊர் முக்கியஸ்தர்கள், கிராம மக்கள் ஒன்று கூடி புதியதாக தேர் செய்ய முடிவெடுத்தனர். 10 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கூத்தாண்டவர் முத்து மாரியம்மன் திருத்தேர் செய்து அதற்கான வெள்ளோட்டம் நடைபெற்றது. அதையொட்டி உலகங்காத்தான் அருள்மிகு கூத்தாண்டவர் கோவிலில் பூஜை செய்து அதைத் தொடர்ந்து அருள்மிகு முத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. அதைத் தொடர்ந்து புதிய தேர் மாரியம்மன் திருக்கோவிலில் இருந்து கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக மேளதாளங்கள் முழக ஊரை சுற்றி வந்து நிலையை அடைந்தது. ஊர் முக்கியஸ்தர்கள், கிராம மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மயிலாடுதுறை அருகே மல்லியம் கிராமத்தில் பழமை வாய்ந்த மகா மாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயில் சிதலமடைந்து காணப்பட்ட நிலையில் கிராம மக்களின் முயற்சியால் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு அனுப்ஜை, விக்னேஸ்வர பூஜை உள்ளிட்ட பூர்வாங்க பூஜைகள் செய்யப்பட்டதோடு முதல் கால யாகசாலை பூஜை நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் விமான கும்பத்தில் சொரிந்து மகா கும்பாபிஷேகம் நடத்தினர். இதேபோல் அதே பகுதியில் அமைந்துள்ள ஐயனார், பிடாரியம்மன் கோயில்களிலும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டத்தில் சுமார் 565 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சரபங்கா நீரேற்று திட்டத்தின் மூலம் மேட்டூர், ஓமலூர், எடப்பாடி, சங்ககிரி தாலுகாவில் உள்ளடக்கிய சுமார் 100 ஏரிகளுக்கு அரை டிஎம்சி தண்ணீர் கொண்டு செல்லும் விதமாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனைத் தொடர்ந்து காளிப்பட்டி ஏரியிலிருந்து சுமார் 67 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்ப பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதேபோன்று நங்கவள்ளி ஏரிக்கு தண்ணீர் கொண்டு செல்ல குழாய் பதிக்கும் பணி மற்றும் ஏரியை புனரமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஏரி மூலமாக சுமார் 33 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்ல குழாய் பதிக்கும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. இன்னும் 3 மாத காலத்திற்கு இந்த பணிகள் முடிக்கப்பட்டு அனைத்து ஏரிகளுக்கும் தண்ணீர் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் கோடை வெயிலை சமாளிப்பதற்காக பொதுமக்கள் ஆர்வத்துடன் இயற்கை பானமாக இளநீரை வாங்கி குடித்து செல்கின்றனர். தற்போது கோடை வெயில் வாட்டி வதைத்து வருவதால் பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் இயற்கை உணவாக இளநீரை மக்கள் ஆர்வத்துடன் குடித்து வருகின்றனர். மேலும் மக்கள் இளநீர் குடிப்பதற்கு ஆர்வம் காட்டி வருவதால்
தற்போது இளநீர் 20 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரை விற்பனையாகிறது. இதனால் இளநீர் வியாபாரிகள் நல்ல மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலாப்பழ சீசன் துவங்கியிருக்கிறது. இதனால் பலாப்பழத்தை தேடி காட்டு யானைகள் ஊருக்குள் படையெடுக்கும் சம்பவங்கள் அதிகரிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதை தவிர்க்கும் விதமாக காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதிகளில் உள்ள பலா மரங்களில் காய்த்துள்ள பலா காய்களை வனத்துறையினர் அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். யானை நடமாட்டம் உள்ள பகுதிகளுக்கு செல்லும் வனத்துறையினர் அந்த பகுதி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்களாகவே பலா காய்களை அகற்றிவிடவும் அறிவுறுத்தி வருகின்றனர். தர்மபுரி மாவட்டத்தில் கொரோனா தொற்றால் பாதித்து சிறப்பு பிரிவில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு மூச்சு பயிற்சி உள்ளிட்ட சிறப்பு பயிற்சிகளை மருத்துவர்கள் வழங்கி வருகின்றனர். இதேபோல தனியார் பொறியியல் கல்லூரியில் உள்ள கொரோனா சிறப்பு பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு பென்னாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் செயல்படும் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வாழ்வியல் மையம் சார்பில் யோகா உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா கருப்பூர் ஊராட்சி திருக்குளம்பியம் கிராமத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவர் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததை அடுத்து அவரது உடல் வீட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள சுடுகாட்டின் பாதை புதரமண்டி கிடந்ததால் அதை ஜேசிபி இயந்திரம் மூலம் சரி செய்துள்ளனர். இந்நிலையில் கொரோனா காரணமாகத்தான் நாகராஜ் உயிரிழந்ததாக செய்தி பரவியதால் சுடுகாட்டில் அடக்கம் செய்ய அருகில் கூடியிருப்போர் எதிர்ப்பு தெரிவித்து ஆடுதுறை எஸ் புதிர் சாலையில் அமர்ந்து நள்ளிரவில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் இந்த முறை நாகராஜ் உடலை அடக்கம் செய்ய ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் சுடுகாட்டை இடமாற்றம் செய்ய மனு அளித்ததால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததன் பேரில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. ஈரோடு அருகே உள்ள தனியார் தீவன ஆலையை மூடக்கோரி சாலை மறியலில் ஈடுபட முயன்ற அப்பகுதி மக்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். கால்நடைகளுக்கான தீவன தயாரிப்பு ஆலையில் 69 தொழிலாளர்களுக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து ஆலையை சுற்றியுள்ள சுமார் 300 கடைகளை மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தீவன ஆலை மூடாமல் இருப்பதை கண்டித்து அப்பகுதி மக்கள் மற்றும் கடை உரிமையாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். இதனை அறிந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை தடுத்து நிறுத்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். காவல்துறையினரின் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். கொரோனா அதிகமாக பார்த்தோன்னா மக்கள்கிட்டே விழிப்புணர்வு ரொம்ப கம்மியாக இருக்குது. அரசாங்கம் எவ்வளோ இதோ சொல்லியும் யாரும் மாஸ்கே அணியறதில்ல. அதுக்கப்புறம் நோய் வந்ததுக்கப்புறம் நோய் வந்துருச்சுன்னு எல்லாரோட இது இதனால் என்ன ஆகுது, லாக்டவுன் திருப்பி போட்டாங்க அப்படின்னா எல்லாரோட வாழ்வாதாரமும் ரொம்ப பாதிக்கப்படும். ஏற்கனவே பாதிக்கப்பட்டு அதுலேருந்து இன்னும் மீளலை. அடுத்து திருப்பி லாக்டவுன் வந்துடுவோன்ற ஒரு கேள்விக்குறியில் தான் நாங்களாம் இருக்கோம். தடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச மாஸ்க்கு போட்டிருக்கேன், சமூக இடைவெளியை கடைப்பிடிக்கிறேன். எல்லாம் தடுப்பூசி அவசியம், எல்லாரும் போட்டுக்கணும் தடுப்பூசி. மக்களை கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவு நம்ம எல்லாரும் மாஸ்க் போட்டு வெளில வர மாதிரி பார்க்கணும், சேஃப்டி பண்ணணும். அது சுற்றுப்புற சூழல் தான் காரணம். கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும். சுத்தமாக இருந்தோம்னா ஓரளவு கொரோனாவிலேருந்து நம்ம பாதுகாக்கலாம் சார். யார் தான் சரியானபடி மாஸ்க் போட்டுக்கிறாங்க? யாரும் போட்டுக்கிறது இல்லை. அர்ஜென்ட்டாக அவசரத்துக்கு வந்தால் கூட டக்குன்னு சார்ஜ் பண்ணி அபராதம் பண்ணி சொல்லி பணம் வாங்குறாங்க, செய்கிறாங்க. அவங்க உண்மையிலேயே அர்ஜென்டாக போயிருப்பாங்க, பட் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. வாங்கிக்கிறாங்க, 100 ரூபா கொடுங்க, 200 ரூபா கொடுங்கன்ட்டு. அது சரியானபடி மாஸ்க் போட்டுக்காது ஒன்று. சமூக இடைவெளின்னு சொல்கிறாங்களே, யார் இடைவெளியை கடைபிடிக்கிறாங்க நீங்களே சொல்லுங்கள். பண்ணுறதில்ல. கையை சோப்போட்டு அலம்புறது சாதாரணமாகவே பண்ணுறதில்ல. லெட்டின் பாத்ரூம் போயிட்டு வராங்க, ஆனால் கை சோப்போட்டு அலம்புறதில்ல. இந்த ஃப்ரீன்னு சொல்கிறாங்க, யூரின் போக வருது, ஆனால் அங்கே யார் கையெலம்புறா? அங்கே எங்கே வச்சுருக்காங்க சோப்பு போக்குவரத்துலாம்? மக்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறாங்க சார். ஸோ இனிஷியலாக வந்து அவங்க மாஸ்க்கு சானிடைசர்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல. மேபி அது மெயினான ரீசனாக இருக்கலாம். ஸோ பட் இப்போ கவர்மெண்ட் நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மந்த் ரெண்டு இல்லை நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கம்மியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ பட் மக்கள் வந்து சீரியஸாக எடுத்துக்கணும். இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி போயிட்டுருக்குது. இந்த சங்கிலி தொடர்னால் ஒருத்தருக்கு பரவுறதுனால 10 பேருக்கு பரவுது, 10 பேருக்கு பரவுறதுனால 100 பேருக்கு பரவுது, 100 பேருக்கு பரவுறதுனால 1000 பேருக்கு பரவுது. இந்த தொடரை எங்கே கட் பண்ணணும்னா, அந்த 10 பேருக்கு பரவுறப்பே தொடரை கட் பண்ணிட்டோம்னா இந்த சங்கிலி தொடர் முடிஞ்சிடும். ஸோ பரவுறது தடுக்கப்படும். இது அரசாங்கம் தான் அதை முடிவு பண்ணணும். யார் யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறோ அவங்கள வந்து
தனிமைப்படுத்தி முன்னாடி பண்ணது மாதிரி பண்ணினீங்கன்னா, அதாவது பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாமல், அன்றாட வாசிகளுக்கு பாதிப்பு இல்லாமல், யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்படாமல் சில நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்கன்னா இது சீக்கிரமாக தடுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டை எப்படி முன்ன லாக் பண்ணாங்களோ, வெளி மாநிலத்திலேருந்து ஆள் வராத அளவுக்கு செஞ்சாங்களோ, இப்பயும் செய்யணும் அதே மாதிரி தான். ஏன்னா நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நாங்கள் வந்து நல்லா தான் எல்லாமே கரெக்டாக நம்ம எல்லா பயன்பாடும் நான் கரெக்டாக செஞ்சோம். அவங்க சொன்ன மாதிரி நாங்கள் லாக்கில் இருந்தோம், எல்லாமே ஒரு வருஷம் டைம் கொடுத்தோம் கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட்டே தப்பு செஞ்சிட்ருக்கு. தமிழ்நாட்டை கொஞ்ச நாள் லாக் பண்ணி வைங்க, தமிழ்நாட்டு உள்ளே யாரும் வர விடாதீங்க. அதே மாதிரி அவங்க ஸ்டேட்டுக்கும் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் எங்கேயும் போக விரும்பல, வர விரும்பல. தமிழ்நாட்டு இன்னைக்கு லாக்டவுன் ஆகும்னு அது நம்ம பீதி அடைஞ்சிட்டு இருக்கோம், பயமாக இருக்குது. இன்னைக்கு ஆயிரமோ, நாளைக்கு ஆயிரமோ, இன்றைக்கு ஆயிரமோனா ஒரு பயமும் பயத்தில் இருக்கும். அந்த நாள் வரக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யணும்னா, அடுத்த மாநிலத்தில் ஆள், அடுத்த ஸ்டேட்டில் அந்த ஆள் இங்கே வரக்கூடாது. அதே மாதிரி நாங்கள் அந்த ஊருக்கு போக மாட்டோம், நம்மளை கூட போடாதீங்க, அவங்கள கூட வரவிடாதீங்க. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பவானிசாகர் வனப்பகுதியில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. கடந்த சில மாதங்களாக வனப்பகுதியில் மழை பெய்யாததால் மரம் செடிகொடிகள் காய்ந்து கிடப்பதோடு வன ஓடைகள் மற்றும் குட்டைகளில் தண்ணீர் வற்றியதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக யானை உள்ளிட்ட வன விலங்குகள் தீவனம் மற்றும் குடிநீர் தேடி வனத்தை விட்டு வெளியேறி கிராமங்களில் புகுந்து விவசாயிகள் பயிரிட்டுள்ள வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. வனப்பகுதியில் வறட்சியின் காரணமாக தீவனம் மற்றும் தண்ணீர் தேடி பவானிசாகர் அணை நீர்த்தேக்க பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் அணையின் கரையை ஒட்டியுள்ள பகுதியில் வளர்ந்துள்ள புற்கள் மற்றும் செடிகொடிகளை தீவனமாக உட்கொள்வதில் ஆர்வம் காட்டுகின்றன. வனப்பகுதியை விட்டு வெளியேறிய மூன்று காட்டு யானைகள் பவானிசாகர் அணை அருகே பூங்கார் பழத்தோட்டம் பகுதியில் முகாமிட்டு செடிகொடிகளை தும்பிக் கையால் பறித்து உண்பதில் ஆர்வம் காட்டின. காலை மற்றும் மாலை நேரங்களில் பவானிசாகர் அணை பகுதியில் காட்டு யானைகள் நடமாடுவதால் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடை மேய்ச்சலில் ஈடுபடுவோர் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையாக இருக்குமாறும், யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வனத்துறையினர் அறிவுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள இயற்கை விவசாயிகள் ஒன்றிணைந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மரபு சந்தையை ஏற்படுத்தினர். இந்த மரபு சந்தையில் ரசாயனம் கலக்காத இயற்கை முறையில் பயிரிடப்படும் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், விதைகள், இயற்கை உணவு வகைகள், தேன், நாட்டுக்கோழி, இறைச்சி, மீன் உள்ளிட்ட பல்வேறு வகையான பொருட்கள் விற்பனைக்கு வருகின்றன. மேலும் தமிழகத்தில் கொரோனா முதல் அலையை விட இரண்டாம் அலையில் பாதிப்பு அதிகரித்து வருவதால் திடீரென ஊரடங்கு அமல்படுத்த வாய்ப்பு ஏற்பட்டால் மரபு சந்தை மூடப்படும் என்பதால் காய்கறிகள் உள்ளிட்ட பொருட்களை வாங்க பொதுமக்கள் வருகை அதிகரித்தது. தேனி மாவட்டம் போடி மற்றும் தேவாரம், அதன் சுற்றுப்புற கிராம பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, செல்லாயிபுரம், அம்மாப்பட்டி, அழகர் நாயக்கன்பட்டி, மூணாண்டிப்பட்டி போன்ற பகுதிகளில் பல ஏக்கர் பரப்பளவில் பச்சை மிளகாய் விவசாயம் செய்யப்படுகிறது. 100 நாள் பயிரான பச்சை மிளகாயில் களை எடுத்தல், உரம் இடுதல் போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளும் இதில் அடக்கம். இந்நிலையில் பச்சை மிளகாய் விவசாயத்தில் விளைச்சல் குறைந்துள்ளது. இதனால் விலை அதிகரித்து கிலோ 1க்கு ₹40 வரை விலை கிடைத்து வருவதால் மிளகாய் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள பொட்டிபுரம், ராமகிருஷ்ணபுரம், புதுக்கோட்டை போன்ற பகுதிகளில் சுமார் 500 ஏக்கருக்கு மேற்பட்ட பரப்பளவில் நிலக்கடலை விவசாயம் நடைபெற்று வருகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடவு செய்யப்பட்ட நிலக்கடலை தற்பொழுது சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. நிலக்கடலை விவசாயத்தில் போதிய விளைச்சல் இருந்தும் கட்டுப்படியான விலை கிடைக்கவில்லை. இதுகுறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், விதை கடலை 1 கிலோ ₹100 முதல் ₹150 வரை விலைக்கு வாங்கி நடவு செய்து போதிய விளைச்சல் இருந்தும் களை எடுத்தல், உரமிடுதல், ஆட்கள் கூலி உள்ளிட்ட செலவுகள் போக தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவே நிலக்கடலை விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையத்தில் பணிபுரிந்து வரும் வட மாநில தொழிலாளர்கள் 51 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் காவல் கிணற்றில் இந்தியா விண்வெளி ஆராய்ச்சி மையம் அமைந்துள்ளது. இங்கு சுமார் 1000 நிரந்தர பணியாளர்களும் 2000 மேற்பட்ட ஒப்பந்த பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் இன்ஜின் சோதனை நிலைய பணியில் வட மாநிலங்களைச் சேர்ந்த சிலர் பணியாற்றுகின்றனர். இதில் 51 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சேலம் மாவட்டம் எடப்பாடி சுற்றுவட்டாரங்களில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் முகக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்து வருகின்றனர். சேலம் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் எடப்பாடி வட்டார சுகாதார பணியாளர்கள் எடப்பாடி ஆவணி புறவழிச்சாலையில் முகக்கவசம் அணியாமல் வரக்கூடிய வாகன ஓட்டிகளுக்கு 200 ரூபாய் அபராதம் விதிக்கும் பணியினை மேற்கொண்டார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அரசு துறையினர் பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தில்லையாடி கிராமம் வாடி தெருவில் காய்ச்சல் உள்ள பெண் ஒருவர் இறந்ததால் வாடி தெருவில் 60 பேருக்கு கொரோனா சோதனை செய்யப்பட்டது. அதில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. வாடி தெரு மற்றும் காந்தி தெருவில் 8 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ள நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ரங்கராஜன் தலைமையில் ஊராட்சி நிர்வாகத்தினர் வாடி தெருவை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக அறிவித்து தகரத்தலான தடுப்புகள் கொண்டு அடைத்துள்ளனர். இலங்கை வடபகுதியில் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் நடைபெற்று வரும் கைது நடவடிக்கை தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் நிர்மலநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தற்போதைய கோத்தபய அரசாங்கம் சிங்கள மக்களின் ஆதரவோடு ஆட்சி அமைந்துள்ள போதிலும் தற்போது சிங்கள மக்களின் கடும் எதிர்ப்புக்குள்ளாகிய நிலை ஏற்பட்டுள்ளது என கூறினார். மேலும் வடகிழக்கு பகுதியில் அரசாங்கத்தினால் திட்டமிடப்பட்டு தமிழீழ விடுதலை புலிகளை மீள உருவாக்க முற்படுகிறார்கள் என காரணம் காட்டி இளைஞர்களை கைது செய்து சிங்கள மக்களின் எதிர்ப்பினை சமாளிப்பதற்காக பல்வேறு கைது நடவடிக்கைகள் இந்த அரசினால் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவும் இதனை வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் தெரிவித்தார். சென்னையில் உள்ள முக்கிய சாலைகளில் தலைவர்களின் பெயர்களை மாற்றம் செய்த மத்திய அரசின் போக்கை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் தமிழ் படைப்பாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். சென்னையில் உள்ள முக்கிய நெடுஞ்சாலைகளில் வைக்கப்பட்டிருந்த தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, பெருந்தலைவர் காமராசர் ஆகிய பெயர்களில் உள்ள சாலைகளுக்கு மத்திய அரசாங்கம் பெயரை மாற்றி வேறு பெயரை வைத்ததை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் மாவட்ட பேரவைக் கூட்டம் திருத்துறைப்பூண்டி தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு திருவாரூர் மாவட்ட டாஸ்மாக் ஊழியர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் பாப்பையன் தலைமை வகித்தார். இந்த கூட்டத்தில் தற்போது நிலவி வரும் கொரோனா காலகட்டத்தில் எவ்வாறு செயல்பட வேண்டும், அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை வலியுறுத்த வேண்டும், சமூக இடைவெளியை பயன்படுத்தி டாஸ்மாக் கடைகளில் டோக்கன் முறையை செயல்படுத்த வேண்டும் எனவும் முடிவெடுக்கப்பட்டது. மேலும் அனைத்து கடைகளிலும் உள்ள ஊழியர்களுக்கு தரமான முகக்கவசம், கிருமி நாசினி உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டன. தமிழக அரசின் டாஸ்மாக் நிறுவனம் சில்லறை கடைகள் வாயிலாக மது வகைகளை விற்பனை செய்து வருகிறது. அவற்றில் பணிபுரியும் ஊழியர்கள் மது பாட்டில்களை அரசு நிர்ணயித்திருப்பதை விட கூடுதல் விலைக்கு விற்பது, தண்ணீர் கலப்பது உள்ளிட்ட முறைகேடுகளில் ஈடுபடுவதாக புகார்கள் கூறப்பட்டு வருகிறது. மேலும் கொரோனா ஊரடங்கை காரணம் காட்டி மது கடைகளை மூட இருப்பதாக கூறி மது வகைகளை அதிக விலைக்கு விற்பதாகவும் புகார்கள் எழுந்துள்ளன. இதுகுறித்து டாஸ்மாக் அதிகாரிகள் கூறும்போது, தற்போதைய சூழலில் முழு ஊரடங்கு அமலாக வாய்ப்பில்லை எனவும் அதனால் மது கடைகளும் மூடப்படாது எனவும் தெரிவிக்கின்றனர். ஓமலூர் அருகே கூடிய மாட்டுச் சந்தையில் விற்பனை மந்தமானதால் மாடுகளை திரும்ப வாகனங்களில் ஏற்றுக்கொண்டு வியாபாரிகள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். 5 கோடிக்கு விற்பனையாகும் சந்தையில் வெறும் 30 லட்சத்திற்கு மட்டுமே விற்பனை நடந்துள்ளது. கொரோனா 2ஆம் அலையாக பரவி வருவதால் அரசு பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்கள் கண்காணிக்கப்படுகின்றன. இதனால் சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டி பெருமாள் கோவில் மாட்டுச் சந்தைகளுக்கு 200க்கும் குறைவான மாடுகளையே வியாபாரிகள் கொண்டு வந்தனர். குறிப்பாக உள்ளூர் மாடுகளை மட்டும் கொண்டு வந்தனர். அதற்கேற்ப கூட போதிய வியாபாரிகள் வரவில்லை. இதனால் வியாபாரம் மிகவும் மந்தமாக காணப்பட்டது. ஒவ்வொரு வாரமும் 2 கோடி முதல் 5 கோடி ரூபாய் வரை வியாபாரம் நடக்கும். கொரோனாவால் இந்த வாரம் போதிய வியாபாரிகள் மக்கள் தரகர்கள் வரவில்லை. இதனால் 30 லட்சம் ரூபாய்க்கு கூட விற்பனை நடக்கவில்லை என வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர்.
கேரள மாநிலம் மூணாறு பெட்டிமுடி பகுதியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏற்பட்ட நிலச்சரிவில் 34 வீடுகளில் தங்கியிருந்த 34 குடும்பத்தைச் சார்ந்த 82 பேர்களில் 12 பேர் மட்டும் உயிருடன் மீட்கப்பட்டனர். 70 பேர் உயிரிழந்தனர். இந்த தேடலின்போது குவி என்ற நாய் நிலச்சரிவில் சிக்கிய தனது எஜமானரின் குடும்பத்தை தேடி கிட்டத்தட்ட 8 நாட்கள் அங்கேயே இருந்தது. அப்போது தனது மோப்பசக்தி மூலமாக தன்னை வளர்த்த எஜமானரின் 2.5 வயது குழந்தை தனுஷ்காவின் சடலத்தை மீட்டது. இந்நிலையில் இந்த மீட்பு பணிக்காக பெட்டிமுடி வந்த கேரள மாநில மோப்பநாய் பயிற்சியாளரான அஜித் குவியின் செயல்பாடுகளால் அதிகம் ஈர்க்கப்பட்டு அதற்கு உணவு அளித்து அவரை வளர்க்கவும் ஆரம்பித்தார். இந்நிலையில் குழந்தை தனுஷ்காவின் குடும்பத்தில் அவரது 72 வயதான பாட்டி பழனியம்மாள் என்பவரும் அவரது மகன் தீபன் என்பவரும் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். தற்போது அவர்களது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டவுடன் தங்களது நாயை தேடி வருவதாக தெரிவித்திருந்தனர். இந்த செய்தி வெளியானதை அறிந்த அஜித் குவி என்ற அந்த நாயை எஜமானரிடம் ஒப்படைத்தார். 8 மாதங்களுக்கு பிறகு தனது எஜமானரை பார்த்தவுடன் நாய் ஓடிச் சென்று அவர்களுடன் ஒட்டிக் கொண்டது. இலங்கை வவுனியாவில் மறைந்த நடிகர் விவேக்கிற்கு அஞ்சலியும் மரம் நடுதல் நிகழ்வும் நடைபெற்றது. வவுனியா புதிய கற்பகப்புற மைதானத்தில் கிராம அதிகாரி சர்வேந்திரன் தலைமையில் மறைந்த நடிகர் விவேக்கின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் மறைந்த நடிகர் விவேக்கின் 1 கோடி மரம் நடுவோம் எனும் கனவினை நனவாக்கும் வகையில் மரம் நடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுச்சேரிக்கு விடுமுறை நாளான சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவது வழக்கம். தற்போது கொரோனா பரவல் காரணமாக கடற்கரை மற்றும் பாரதி பூங்காக்களில் சுற்றுலாப் பயணிகள் வருகையின்றி வெறிச்சோடி காணப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் தனியார் கல்லூரியுடன் இணைந்து சிலம்பம் கமிட்டி மற்றும் நோபல் சாதனை புத்தக நிறுவனம் கொரோனா விழிப்புணர்வுக்காக தொடர்ந்து சிலம்பம் சுற்றும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் சிலம்ப மாணவ மாணவிகள் 100 மேற்பட்டவர்கள் பங்கேற்று தொடர்ந்து 1 மணி நேரத்திற்கு மேலாக சிலம்பம் சுற்றி சாதனை புரிந்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி தீயணைப்பு நிலையத்தில் பணிபுரியும் தலைமை தீயணைப்பாளர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து மற்றவர்களை பரிசோதித்த போது 2 ஓட்டுநர்களுக்கும் 1 தீயணைப்பு வீரருக்கும் தொற்று உறுதியானது. இதையடுத்து 4 பேரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் கோவிட் சிகிச்சை மையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் மாலையம்மாள்புரம் நந்தனார் காலனி நெல்லுக்குத்தி புளியமர தெரு என பல்வேறு தெருக்களில் கொரோனா வைரஸ் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. கடந்த சில தினங்களில் மட்டும் கொரோனா வைரஸ் தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 25 பேராக உயர்ந்துள்ளது. மேலும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் கூடியிருந்த பகுதிகள் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கோட்டை தெருவில் சமீப காலமாக கஞ்சா விற்பனை அதிகமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 65 வயதான பஷீர் முகமது என்ற முதியவர் அத்தெருவில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது 2 இளைஞர்கள் வந்து கஞ்சா எங்கே விற்பனையாகிறது என்று பஷீர் முகமதுவிடம் கேட்டுள்ளனர். தனக்கு தெரியாது என்று அவர் கூறியுள்ளார். ஆனால் அவருடன் வாக்குவாதம் செய்து சரமாரியாக அவரை அடித்துவிட்டு ஓடியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பஷீர் முகமதுவை தாக்கிய நபர்களை தேடி வருகின்றனர். அருப்புக்கோட்டை அருகே காரியப்பட்டி பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு கொரோனா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் பேருந்தில் பயணம் செய்பவர்களிடம் காரியப்பட்டி சார்பு ஆய்வாளர் ஆனந்தி ஜோதி தலைமையில் போலீசார் கையெடுத்து வழங்கி கொரோனா விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூரில் ரயில்வே லோடு அன்லோடு ஒப்பந்த பிரச்சினை மற்றும் லாரி வாடகை பிரச்சினையை சீர் செய்ய கோரி தஞ்சை டாரஸ் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் லாரி உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒட்டி லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டன.